வல்லமையின் ஆவியானவன் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லாலே விரட்டிடுவேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவன் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறா. இஷ்டப்படி அழைவதில்லை, தெய்வ சித்தம் செய்து வாழ்பவள் நான். உமக்கொப்பானவர் யார் உலகில், உமக்கொப்பானவர் யார் என் இயேசுவை போல அழகுள்ளோர் பூவினில் இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளோர் பூவினில் யாரும் இல்லை. நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நேசரே. சுபே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். ஆத்ம நேசரோடு அன்பினாலம் சென்று ஆவலோடே நான் கெஞ்சி கேட்டபோது மகிமையின் ஒளியை என்னில் வீச செய்தார். மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் பொங்குதே. அன்பே நிரப்போம் உயிரே நிரப்போம், தாகமுள்ளவனில் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே. வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோட காத்திருக்கிறேன் நான், தாகத்தோட காத்திருக்கிறேன். சிறியோர் மேலும் முதியோர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னேஷம் தேற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபது ரப ரப ஷபது யக்கத ரபரா லாரகதன மகாஷ்யாதராரியாந்தரா தாராபர ஷந்தரபது யபத ரபரபா. ஹல்லேலூயா ரபதியாதரா. எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் இருதயத்த நினைவுகளும் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பிதாவின் ஆவியானவர் கத்ரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்க காதுலவன் கேட்க கடவன். குயவன் கையில் களிமன் நான், அப்பிரயோஜனமான வேலைக்காரி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹலிலூயா. இந்திராளிலும் நம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான தியான பகுதி 40 சங்கீதம் 1 வசனம். நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆம், எனக்கு அருமையான எனதருமை என் கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இங்கே தாவீது பக்தன் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காய் காத்திருந்தேன் என்று. ஆம், எனக்கு அருமையான எனதருமை என் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவரிடத்திலே காத்திருக்கும் போது அவர் காத்திருக்கிறவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் நம்மிடத்திலே முதலாவது சாய்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி வர், அண்ட சராசரங்களை படைத்தவர், தம் வார்த்தையினாலே உருவாக்கினவர், மாம்சமான யாவருக்காகவும் தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் தண்ணீரையும் ஜீவனையும் கொடுத்தவர், மரணத்தின் கடைசி சொட்டு இரத்தத்தையும் மரணத்தை கசப்பு கலந்த காடு
ஆடியை அவர் நமக்காக ருசி பார்த்தவர். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், நான் உன்னிடத்தில் சாய்ந்து கொள்ளுகிறேன் என்று. மனிதன் அல்ல, பெற்றோர் அல்ல, அவர்கள் நமக்கு ஜீவனை கொடுக்கவில்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்காக மரித்தார். அவர் நமக்காக உயிர்த்தெழுந்தார். அவர் நமக்காக சகல துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கல்வாரி சிலுவையிலே உரிந்து கொண்டு அவர் துறைத்தனங்களை யாவற்றையும் ஜெயமெடுத்தார். அவர் கூப்பிடுதலை இன்றைக்கு மரணக்கருமையான மகனே மகளே, எனதருமை சகோதரனே சகோதரியே, நான் உன் கூப்பிடுதலை கேட்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. இன்றைக்கு பாடுகளா, வியாதியா, கண்ணீரா, சஞ்சலமா, பிரச்சனையா, போராட்டமா, ஓ எனக்கருமையான எனதருமை, என் கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, உன் கூப்பிடுதலை நான் வெகு காலமாய் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். யார் என் சத்தத்தை கேட்கிறார்? நான் அந்தரங்கத்திலே கூப்பிடுகிற என் ஜெபம் கேட்கப்படுகிறதா என்று நீ அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? இதோ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன் ஜெபத்தை, உன் கூக்குரலை கேட்டேன். அரை கதவை தாளிட்டு அந்தரங்கத்திலே நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ? கவலைகளிலே, பாடுகளிலே, விதாதிகளிலே நீ சிறைப்பட்டு கிடக்கிறாயோ? கடன் பிரச்சனைகளே, அவமானத்திலே நீ சிறையுண்டு சிக்குண்டு கிடக்கிறாயோ? கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னிடத்திலே என் செவியை சாய்த்து உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பேன் என்று. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று பார்க்கிறோம். எனக்கருமையான எனதருமை, என் கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, பூமியின் கடையாந்தர் மட்டும் இந்த சத்தத்தை சத்தியத்தை கேட்கிற யாவருக்கும் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய கரம் நீட்டப்படும்படியாய் கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாய் இருந்து இவர்களுடைய சத்தத்திற்கு, ஜெபத்துக்கு, பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்ற வாக்கு தத்தம் நிறைவேறத்தக்கதாய் கிரியைகளை நடப்பியும் எல்லா பொல்லாத திருஷ்டிகளிலே செய்யப்படுகிறதான பொல்லாங்கனுடைய கிரியைகள் பரிகாரங்களிலே, பலிகளிலே திருஷ்டி செய்து போடப்பட்டு அதிநிமித்தம் உண்டான வாதைகளுக்கு நீர் சனங்களை நீங்களாக்கி தப்புவிக்க பண்ணும்படியாய், விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்கும்படியாய், கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு கட்டளை கொடுக்கிறேன். இரத்த கோட்டைக்குள் மூடி மறைத்து காத்துக்கொள்ளும் கிருபை பெருகட்டும். கிருபைக்குள் ஒப்புவிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாள் இனிய நாளாய் அமைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் காட்.